Tamerica channel viewers, ellarkum vanakkam vanakkam. Welcome to Tamerica Talkies. இந்த வாரம் Tamerica Talkies பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்ல போறேன். 2013 மே 1 தேதி ரெண்டு சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 கோடியில, இன்னொன்னு வந்து 5 கோடி பட்ஜெட்ல. ஹீரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹீரோஸுமே 2-3 படங்கள் நடிச்சு ரொம்ப ஃபெமிலியர் ஆகாத ஹீரோஸ் தான். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர். இன்னொரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தெரில சக்கா போர்டு போட்டு ஆங்கராக இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர். இவங்க எல்லாரையும் வேக்க வச்ச விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் டூப்பர் சாதனையை படைச்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வசூலே வந்து 50 கோடியை தாண்டிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் வந்து சூது கவர்மெண்ட் எதிர் நீச்சல். அதே 3 வருஷத்தை கடந்து வந்து பாத்தீங்கன்னா இதே ரெண்டு ஹீரோஸோட படம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இப்ப இவங்க நிலைமையே வேற. அவங்கதான் டாக் ஆஃப் த டவுன், அவங்கதான் வந்து டாக் ஆஃப் த ஹாலிவுட். டாப் 10 ஹீரோஸ் லிஸ்ட்ல இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா இருக்கும். என்ன நேர்களை யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட், நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் தமிழகா டாக்கீஸ்ல நம்ம பார்க்க போறது ரெமோ வர்சஸ் ரெக்கா. எந்தவித சினிமா பின்னணியுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச இவங்க ரெண்டு பேரோட 3 வருட அசுர வளர்ச்சியை பார்த்து பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். அறிமுகம் ஆனதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்கு தனி ஸ்டைல் ஜோனர் அமைச்சுக்கிட்ட சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கணுமே, இருக்கா அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்டப்போ இல்ல நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒரு படி மேல போய் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேனாவே ரெக்கப்படுத்தல் நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் நாங்க நண்பர்கள், எங்களுக்குள்ள போட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குங்க. நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடுறதுக்குன்னு ஒரு 2 ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற ஹீரோ, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஹீரோ. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய். அந்த வரிசையில நம்ம சிவகார்த்திகேயனையும் விஜய் சேதுபதியும் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து அறிமுக ஹீரோவை வச்சு எடுக்கிற படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அவங்களோட இமேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதேதான் பெரிய பெரிய ஹீரோஸ்களுக்கும் பொருந்தும். இந்த ரெண்டு படம் பாத்தீங்கன்னா ரெமோவும் சரி ரெக்கையும் சரி அறிமுக இயக்குநர்களான பாக்யராஜ் கண்ணன் அண்ட் ரத்ன சிவா வச்சுதான் எடுக்கிற படம். இந்த ரெண்டு படமும் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவாக்கும் சரி விஜய்க்கும் சரி அவங்களோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் இல்லைங்க, அவங்களோட இமேஜ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. சரி, நம்ம இப்போ ரெமோ படத்தை பத்தி பார்க்கலாம். ரெமோ படம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டும் சரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி நம்ம சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் பண்ணாத படம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் லிமிட் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட பட்ஜெட் லிமிட் என்னன்னு இவ்வளவு நாளா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இந்த படத்துக்கு 40 கோடி பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ட்ரெய்லருக்கே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லரே வந்து 5 மில்லியன் மக்கள் பாத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் வெற்றியடைய நிறைய அம்சங்கள் இருக்கு. ஏன்னா அவங்களோட டீம் அப்படி பிரசூல் பூக்கு டி பி ஸ்ரீ ஸ்ரீராம்னு வேர்ல்ட் கிளாஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயனோட மென்டார் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல சொல்லப்படுற ஆர்.டி. ராஜா அவரு தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம சிவா கிட்ட எப்படி வேலை வாங்கினா இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும் ட்ரெய்லர்ல நம்ம சிவா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் தான் பண்ணியிருக்காரு, லேடி கெட்டப் ரோல். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்தா சிவகார்த்திகேயன் வந்து கீர்த்தி சுரேஷை விட ரொம்ப அழகாவே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சிவாவோட எல்லா படம் மாதிரி இந்த படத்துலயும் ஆக்ஷன்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே நிறைஞ்ச ஒரு கமர்ஷியல் மூவியா தாங்க இருக்க போகுது. இந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பெரிய பட்ஜெட் ஹிட் மூவிஸ் கொடுக்குற ஹீரோவா மாறிடுவாருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. இப்போ ரெக்க படத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். வார வாரம் நம்ம விஜய் டிவில கோபிநாத் அண்ணன் வராரோ இல்லையோ நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட படம் ரிலீஸ் ஆயிடுதுங்க. இந்த மாசமே 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அவரோட படத்துல எவ்வளவு ஹீரோஸ், பஞ்ச் டயலாக் இருக்கா, ஃபாரின் சாங் இருக்கா, இல்ல ஹிந்தி வில்லன் தான் இருக்கா அப்படின்னு எதுவுமே கவலைப்படாத நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல அவரோட லுக்கையே டோட்டலா மாத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது நம்ம ரன் படத்துல மாதவனை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஓரியன்டட் மாஸ் கமர்ஷியல் மூவியா தாங்க இருக்க போகுது. விஜய் சேதுபதி அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே அவரை மாஸ் ஹீரோவா பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதியோட அவர்களோட லெவல் வந்து மாஸ் ஹீரோ கமர்ஷியல் ஹீரோவா மாறிடுவாருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. இந்த போட்டி விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு படங்களுமே வெற்றி அடையணுங்க. ஏன்னா இந்த ரெண்டு படத்தோட வெற்றி இவங்களுக்கு மட்டும் இல்லாம
கோடம் பாக்கத்துல வந்து சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த வித சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாம நம்மளும் என்னைக்காவது சினிமால சாதிப்போம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தங்களோட வெற்றியா தான் இதை வந்து பாக்குறாங்க. அதான் உண்மையும் கூட. என்ன நேரத்துல இந்த வாரம் அமெரிக்கா டாபிஸ் நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இருங்க, ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கு, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, அப்புறம் எங்களோட நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. எங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்கள் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கலக்கலான ப்ரோக்ராம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Banu signing off from the America channel. Tata, bye-bye, நன்றி, வணக்கம்.